ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். ஃபைனலி நம்ம எல்லாரும் ரொம்பவே அவலா வெயிட் பண்ணியிருந்த போக்கோ F3 GT இன்னைக்கு அஃபிஷியலி இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. கேமர்ஸ்க்காகவே ஸ்பெஷல் எடிஷனாக ஏற்றுகிறது மாதிரியான எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்பேரிசன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ், கேமர்ஸ்க்காகவும் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏற்றுகிறது அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற விஷயங்களையும் இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். மத்தபடி நம்ம சேனல்ல எப்பவும் வரக்கூடிய கம்பரிசன் வீடியோ மோஸ்ட் ப்ராபபிலி நாளைக்கு மார்னிங் குள்ள வந்துரும். சோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த வீடியோல இந்த போக்கோ F3 GT ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டை அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை விட்டுட்டு போகவே முடியாது. ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட ஒரு பெஸ்ட்டான டிசைன் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாருமே இப்போ பிளாஸ்டிக் பாடி கொடுக்கும்போது, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அலுமினியம் மெட்டல் அலாயோட இந்த பேக் சைட் பாடி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஏரோஸ்பேஸ் கிரேட் அலுமினியம் ஃப்ரேம் அப்படின்றது இதனுடைய பேக் சைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் மேட் ஃபினிஷில் தான் இந்த ஒரு டிசைன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல், இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த பேக் சைட் டிசைன் லுக்கை பற்றி பேசாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு லுக் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு பேக் சைடில் பேனல் யூஸ் பண்ணுறதுக்குலாம் யாருக்குமே மனசு வராது. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பேக் சைட் ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் பாடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளேலையும் இந்த கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மொத்தம் ரெண்டு கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. கன் மெட்டல் சில்வர் அண்ட் பிரிடிட்டர் பிளாக் அப்படின்ற ரெண்டு க்யூட்டான கலர் வேரியண்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடு அந்த கேமரா பிளேஸ்மெண்ட், அந்த கேமராடைய டிசைன் ரொம்பவே க்யூட்டாக இருக்குன்னு சொல்லலாம். மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்த டிசைன் நமக்கு தெரியுது. அது போக இந்த கேமரா மாடுலுடைய டாப் அண்ட் பாட்டமில் கர்வ்டு ஷேப்பில் RGB லைட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த RGB லைட்டிங்கை கஸ்டமைஸ் பண்ண முடியுமா அப்படின்றது பற்றின டீட்டெயில்ஸ் கிளியராக இல்லை, பட் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எப்போ அந்த RGB லைட்டிங் எரியணும் அப்படின்றத கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு எனக்கு கிளியராக தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் டிசைன் கண்டிப்பாக ஒரு பக்காவான டிசைன் சொல்லலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரியான டிசைனோட வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனும் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை. அந்த வகையில் டிசைனுக்கு கண்டிப்பாக இங்கே ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனில், அதுவும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஏர் ட்ரிகர்ஸை பற்றி தான். ஸோ ஏர் ட்ரிகர்ஸ் இந்த ஒரு ஃபீச்சர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கீ ஃபீச்சராகவே இருக்குது. அண்ட் நிறைய பேர் இது எப்படி யூஸ் ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த ஏர் ட்ரிகரை பற்றி பார்ப்போம். ஸோ ஏர் ட்ரிகர் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கேமிங் விளையாடும் போது நம்ம கேமிங்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆப்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலாக ஒரு பட்டன், அவ்வளோதான் இந்த ஏர் ட்ரிகர் அப்படின்றது. ஸோ நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய டச் டிஸ்பிளே மூலமா மட்டும் இல்லாமல் இந்த ஏர் ட்ரிகர் யூஸ் பண்ணியுமே நம்ம கேம்ஸ் விளையாட முடியும். கேம்ஸில் நமக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ், எந்த கண்ட்ரோல்ஸ் வேணாலும் இங்கே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அதை நம்ம இந்த ஏர் ட்ரிகர் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் BGMI கேம் விளையாடுறீங்க அப்படின்னா, அதில் ஷூட் பண்ணுற ஆப்ஷனை இந்த ஏர் ட்ரிகரோட கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஏர் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணால் ஷூட் பண்ணுற மாதிரி உங்களால் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மொத்தம் ரெண்டு ஏர் ட்ரிகர் இருக்க போகுது. ஸ்மார்ட் ஃபோனுடைய ரைட் சைடில் ரெண்டு ஏர் ட்ரிகர் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த ரெண்டு ஏர் ட்ரிகரையும் இங்கே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஏர் ட்ரிகர் ஷூட்டிங்க்கு, இன்னொரு ஏர் ட்ரிகர் ஸ்கோப்புக்கு, அந்த மாதிரி நீங்கள் ரெண்டுத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டர் பண்ணிக்கலாம், இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் ஃபாஸ்ட்டான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து இந்த ஏர் ட்ரிகர் மூலமா எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட இந்த ஏர் ட்ரிகர் எப்பவுமே விசிபிளாக ஃபிசிக்கலாகவே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. இந்த ஏர் ட்ரிகர் ஃப்ரேமுக்கு உள்ள ஹிட்டனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வெளில கொண்டு வரதுக்காகவே GT ஸ்விட்ச் அப்படின்ற ஸ்விட்ச் இந்த ரெண்டு ஏர் ட்ரிகருக்கு சைடில் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விட்சை ஸ்லைட் பண்ணும்போது இந்த ஏர் ட்ரிகர் பாப்அப் ஆகி வெளில வரும். நம்ம கேமிங் விளையாடும் போது மட்டும் இதை நம்ம பாப்அப் பண்ண வச்சுக்கலாம். மற்றபடி இது அப்படியே ஃப்ரேமுக்கு உள்ள ஹிட்டனாகவே இருக்கும். ஸோ அதனால் நம்ம கேமை தவிர வேறு ஏதாவது யூசேஜ் பண்ணும்போது இந்த ஏர் ட்ரிகர் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்குமா அப்படின்ற கவலை தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய இந்த GT ஸ்விட்ச் யூஸ் பண்ணி இந்த ஏர் ட்ரிகரை நம்ம ஃப்ரேமுக்கு உள்ள ஹிடன் பண்ணியும் வச்சுக்க முடியும். அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஏர் ட்ரிகர் மட்டும் இல்லாமல் கேமர்ஸ்க்காக இன்னுமே ஒரு சில விஷயங்களை யோசிச்சு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சார்ஜிங் கேபிள், இவங்க கொடுக்கக்கூடிய இந்த கேபிள் எல் ஷேப்க்கான ஒரு கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ சார்ஜிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கேமிங் விளையாடும் போது நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த எல் ஷேப்க்கான சார்ஜிங் கேபிள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட
சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நல்ல லவுட்ரான ஒரு ஆடியோ குவாலிட்டியுமே கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது போக நம்ம பேசும்போது நம்ம ஆடியோ ஆப்போனண்ட்டுக்கு கிளியராக கேட்கணும். நம்ம ஒரு கேம் விளையாடுறோம், மல்டி பிளேயர் கேம்லாம் விளையாடுறோம் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய விஷயம் ஆப்போனண்ட்டுக்கு கிளியராக கேட்கணும். ஸோ அதற்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மொத்தம் 3 மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொபைலுடைய டாப் அண்ட் பாட்டமில் மட்டும் இல்லாமல் சைட்லேயும் ஒரு எக்ஸ்ட்ரா மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மைக்ரோஃபோன் லைவ் ஸ்ட்ரீம் கேமை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே விளையாடுறவங்க இல்லை ஆப்போனண்ட்டை பேசிக்கிட்டே விளையாடுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மைக்ரோஃபோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேம் விளையாடும் போது நம்ம பேசக்கூடிய ஆடியோவை கிளியராக ரெக்கார்ட் பண்ணி ஆப்போனண்ட்டுக்கு ஒரு கிளியரான ஆடியோ அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த 3 மைக்ரோஃபோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கீ ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசலூஷனில் 10-bit கலருக்கான ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 480Hz டச் சாம்பிளிங் ரேட், HDR10+ சப்போர்ட்டோட இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது போக கேமர்ஸ்க்காக மீடியடெக் டைமென்சிட்டி 1200 அப்படின்ற ஒரு நல்ல பவர்ஃபுல்லான 5G சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். அது போக இதில் 5065mAh பேட்டரி கெப்பாசிட்டி வித் 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரொம்பவே குயிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணி நம்மளால் கேமிங் விளையாடுக்க முடியும். மற்றபடி இதில் கேமரா செட்டப்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட் 16MP செல்ஃபி கேமரா அண்ட் பேக் சைட் 64MP பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை என்ன பிரைசிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. 6GB பிளஸ் 128GB பேஸ் வேரியன்ட் 27,000 அப்படின்ற பிரைசிங்கே கொண்டு வந்திருக்காங்க. அது போக 8 பிளஸ் 128GB வேரியன்ட் 29,000 அப்படின்ற பிரைசிங்கும் 8 பிளஸ் 256GB அப்படின்ற வேரியன்ட் 31,000 அப்படின்ற பிரைசிங்கும் இப்போ மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த பிரைசிங் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பெஸ்ட் பிரைசிங்னே சொல்லலாம். இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதோட மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் செக்மெண்ட்டை விட ஒரு 1000 rupees கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஒரு ஆஃபரையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர் என்ன அப்படின்னு இதனுடைய ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்றது வர July 26th இருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ப்ரீ ஆர்டர் 24th இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 26th இருந்து ஃபர்ஸ்ட் 1 weekல யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறீங்களோ அவங்களுக்குலாம் 1000 rupees ப்ரைஸ் கட்டோட கொடுக்குறாங்க. அந்த வகையில் பேஸ் வேரியன் 6 பிளஸ் 128GB வேரியன் 27,000 இருந்து 26,000 அங்கே ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 8 பிளஸ் 128GB வேரியன் 29,000 இருந்து 28,000 ஆகும். 8 பிளஸ் 256GB வேரியன்ட் 31,000 இருந்து 30,000 அப்படின்ற பிரைசிங்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 1000 rupees ஆஃபர் ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் தான். 26th இருந்து August 2nd யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த 1000 rupees ஆஃபர் அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி August 2nd அப்புறமா August 2nd இருந்து August 9th இந்த ஸ்மார்ட் ஃபோனை யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, செகண்ட் வீக் யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 500 rupees ஆஃபர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பேஸ் வேரியன் 6 பிளஸ் 128GB வேரியன்ட் 26,500 அப்படின்ற பிரைசிங்கும் 8 பிளஸ் 128GB வேரியன்ட் 28,000 அப்படின்ற பிரைசிங்கும் 8 பிளஸ் 256GB வேரியன்ட் 30,500 அப்படின்ற பிரைசிங்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த போக்கோ F3 GT ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரைஸுமே ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரைஸிங்க்கு ஒரு நல்ல ஆஃபர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் ஸ்பெக்ஸ் ப்ரைஸ் இதை பற்றி எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலில் எப்பவும் வரக்கூடிய கம்பாரிசன் வீடியோவும் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நெக்ஸ்ட் வரும். அந்த வீடியோவில் இன்னுமே இன்டெப்த்தாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸை பற்றி எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் சீ யூ.